வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/4/2019 சித்திரை மாதம் 9 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதனால் கோபதமே உங்களுக்கு முதல் எதிரியாக காணப்படும். எனவே எந்த விஷயத்திலும் காலையிலிருந்து கோபதாபம் படமாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் இனிமையான நாளாகவே இன்றைக்கு நிச்சயமாக ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். அனாவசிய பயணங்கள், தேவையான பயணங்கள், எல்லா பயணத்திற்கும் நிதானத்துடன் செல்வது ஏற்றத்தை தரும். கீழே உள்ளவர்களிடம் கோபதாபங்களாக பேசுவது தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது சகல் விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொலைதூர பயணங்கள் தேவையா என்பதை யோசித்து செய்வதே நன்மையும் அனுகூலம் தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பண விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு மீதி பணத்தை வீட்டிலோ வங்கி பெட்டகத்திலோ வைத்துக் கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், தொட்டதை தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், சத்துருக்கள் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புது கௌரவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். புது படைப்பாளிகளுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பெரிய அளவு யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் எடுத்துக்கொள்வது டக்கு டக்குன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதை சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அரவணைப்பதை தவிர வேறு எது செய்தாலும் குடும்பத்தில் நிம்மதி கெடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஒத்த தலைவலி உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது மருந்து மாத்திரைகள், கோல்டாக இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தள்ளி நிற்பது நன்மையை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம் அபிவிருத்திக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வண்டி வாகனங்கள் புது அமைப்புக்கு தைரியமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று டக்கு டக்கென்ற முடிவுக்கு வருவது, அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை, தொலைதூர செய்திகள், நன்மைகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய ஏற்றங்கள், தொட்டது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அன்யோன்யம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம். வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் பணவரவில் இந்த பாதிப்பை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரை ஜெயம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, கிரக சஞ்சாரங்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் சூரியனின் ஆதிக்கம், கோபம் இல்லாமல் கோபதாபத்தான வெப்பத்தினுடன் இருக்கக்கூடிய சலனமே காணப்படுவதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக குடும்பத்தில் இருந்தால் வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படாமல் பெரிய கௌரவத்திற்கு பங்கம் இல்லாமல் இருக்கும். சுக்கரனின் ஆதிக்கம் உச்சம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தை தரக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதத்தையும் ஆனந்த பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், யோகங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரியம், சூரியனின் ஆதிக்கம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சத்துருக்கள் சர்வநாசம், கடன் அமைப்பு, சத்ரு அமைப்பு, தேக ஆரோக்கிய அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், யோக பலனையும், அனுகூலங்களையும், தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்த அன்யோன்யம் அதிகரிப்பதும், புது அமைப்புகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி வருவது, காதுக்கும் கண்ணிற்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவருந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மனதிற்கு பிடித்த அசையமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தின் சந்தோஷத்தை தொலைதூர் பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், எல்லா பயணங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தருவதும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களால் குடும்பத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய காலகட்டம். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடிப்பதும், உங்களை எதிரியாக பாவித்திறங்கள் உங்களிடத்து நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், சட்ட சிக்கல்களில் சுமூகமாக தீர்க்கமான முடிவுகளை எடுத்து வெளியில் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதும், மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு சாத்தமாவதும், குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி செய்து கொள்வதும், உடன் குடும்பத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யுன குறைபாடுகள் நீங்கி அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் தீர்க்கமான முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதில் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பது, சமூகத்தில் உள்ள மேல்மக்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள், மகான்கள் தரிசனங்கள், தெய்வ மார்க்கத்துக்கு உண்டான அனுகூலமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். படித்து பார்த்து கையெழுத்திடுவது யோகத்தையும் அனுகூலத்தை தரும். வார்த்தைகளை தென்தடுவை வார்த்தை உங்கள் கீழில் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்ப்பது நன்மை தரும். சுக்கரனின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதால் தேக ஆரோக்கியம் மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம், அந்த விஷயத்தில் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி கருத்து வேட்டுமையில் சிலர் உள்ளே பூந்து தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவார். எனவே நீங்களாக சமாதான கொடி நோக்கி கொண்டால் ஒரு குறைபாடும் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.